ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ் வேர்ல்டு. நாங்கள் ஊர்லேருந்து வந்தோடனே அக்கா பசங்க எல்லாருமே வந்தாச்சு. எல்லாருமே சேர்ந்துட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் வீடு ரொம்ப கலகலன்னு இருக்கும். ஆளாக ஒரு வேலை, இப்போ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, இப்போ எல்லாமே அவங்களே பொறுப்படுத்திக்கிட்டதுனால நாங்கள் செய்வோம் சித்தின்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணு நம்ம பிரியா நித்தி எல்லாருமே சேர்ந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பேசி சிரித்து விளையாடிட்டு இருக்கும்போது தக்காளியாக நறுக்கி கொண்டு போய் வேஸ்ட்டில் போட்டு விட்டாவ, வெங்காயம் தோல்ல ஒரே சிரிப்பு. அப்படியே அவங்க எல்லாம் குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே கலகலகலன்னு அன்னைக்கு பொழுது அன்றைக்கும் ஒரே விளையாட்டும் வேலையுமாகவே இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நானும் எங்கள் அக்காவும் எதையாவது பழங்கதையெல்லாம் பேசிக்கிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அக்காவுக்கும் உடம்பு சரியில்லை கொஞ்சம், எனக்கும் முடியல. அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் எடுத்தாச்சு முன்னாலே, ஏன்னா அதில் வந்து கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மூணு குழந்தைகளுமே வந்து சிசேரியன் தான், ஃபஸ்ட்டு பொண்ணு, ரெண்டாவது ட்வின்ஸும் பொண்ணு அவங்களுக்கு. அதனால் சரி, அதுக்கப்புறம் அந்த கட்டியோடய இருந்ததுனால அவங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் மாமாவுக்கு காப்பி போட்டு கொடுத்தாச்சு. இன்னொரு மாமாவுக்காக டீ வந்து போட்டு வச்சுருந்தது, அதை சுட வச்சு கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு நித்யஸ்ரீ வந்துட்டா. எப்பயுமே அங்கே ஊருக்கு வந்துட்டால் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நித்யா எப்பயும் போல் செய்ய ஆரம்பிச்சிருவா பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு. ஊர்லேருந்து நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து பச்சடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், ஊறுகாய் போடுறதுக்காக நெல்லிக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன். எங்கள் அக்கா சூப்பராக பண்ணுவாங்க ஊறுகாய் பச்சடி எல்லாம். அதனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் நின்று செஞ்சுருவாங்க. சமையலில் ராணி தான் எங்கள் அக்கா, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க சமையல்லாம். சமையல் குயின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான கைப்பக்குவம் அவங்களுக்கு. இப்போ உடம்பு முடியல, ஆனால் செய்வாங்க. இப்பயும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்த ரெண்டு ட்வின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கா வந்து செஞ்சுருவாங்க. அப்படி தான் ரூம்குள்ளே பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரே அமுக்கலும். தம்பி பசங்க பிரியா நித்யா எல்லாம் சேர்ந்து ஒரே விளையாட்டு தான். எல்லாமே வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரை பன்னெண்டு ராகுகாலம் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஒரே அமக்கலும் வீட்டில் சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஆடுறது பாடுறது. அங்கே நாங்கள் தனியாகவே இருந்ததுனால பிரியா நித்யாக்கு இங்கே வந்தோடனே பசங்க கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடுவாங்க. அங்கே வெளியிலாம் எங்கேயும் விளையாடலாம் போக மாட்டாங்க. இங்கே குட்டீஸ் கூட சேர்ந்துட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது பசங்களுக்கு. இதே மாதிரி நித்யாவும் ஆடிப்பாடி விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நித்யா நான் அழைச்சிட்டு வந்துடுறது. ரொம்ப தேவைப்பட்ட மட்டும் தான் பிரியா என்னோடய பையன் வருவாங்க, இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. தம்பி பசங்க ரொம்ப கேரிங்காக ரொம்ப அன்பாக பாசமாக நித்யா கூட இருப்பாங்க. அது அவருடைய வளர்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம வெளியே நாங்களை குழந்தைங்களை விட்டுட்டு எனக்கு என்னென்னு இருக்கிறத விட நம்ம சொந்த பந்தங்களோட நம்ம ஹாப்பியாக இருந்தாலே அதுலேயும் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டோட குழந்தைங்களை கொண்டு போகணும். பாசம் அன்பு இதெல்லாம் தான் உலகத்தில் ரொம்ப முக்கியம். காசு பணம் அப்படிங்கிறது வரும் போகும், ஆனால் நன்கு பாசத்தை வந்து நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து உறவுகளோடு இருக்கணும்னு சொல்லி அரவணைச்சு கொண்டு போகணும். இன்னும் இளமையில் இருக்கிற அந்த மெமரிஸ் வந்து முதுமையில் வராது. அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படணுன்னா குழந்தைங்க வந்து இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தால் தான் அப்போ வந்து நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு. பெரியவங்களுக்குலாம் ஆயிரம் கஷ்டங்கள் வரது போகுது, ஆனால் குழந்தைங்க வந்து பிடிச்சிக்க கூடாது. நிறைய விடங்கள் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பெரியவங்க சண்டை போட்டு குழந்தைங்களை பிடிச்சி வச்சிடறாங்க. இது வந்து என்னோடய இப்போ அடுத்து வர வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் நித்யா பிரியா இவங்களோட சைல்ட்ஹுட் வீடியோஸ் தான். இது வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பையனோடைய ஸ்கூலில் வந்து ஆண்டு விழாவுக்கு வந்து அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல். அவங்க வந்து ரொம்ப சினிமா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபேஷன் ஷோ மற்றபடி ஏதாவது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுடுவாங்க. அதில் பையன் சேர்ந்துருந்தான் அதாவது ஃபேஷன் ஷோவில். ரொம்ப ஷை டைப்பு பையன்,
அதுவும் அவனை கொண்டு போய் பொண்ணுங்க கூட நிற்க வச்சானே, அவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்திருக்கு. ஒரு மாதிரி அவர் எப்படி சொல்கிறது, முகத்தை மூணு வச்சுட்டே இருந்தான் முடிகிற வரைக்கும். எங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா அவன் வந்து யாருக்குள்ளேயும் அவ்வளோ சேர மாட்டான், பொம்பளை பிள்ளைங்க கூட பேச மாட்டான், அவன் மட்டும் படிப்புண்டு அப்படி தான் இருப்பான். ரொம்ப அமைதியான டைப். அந்த ஃபஸ்ட்டு ஷோவே இவங்களுக்கு தான் ஃபேஷன் ஷோ. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருப்பானா, அவனை ரெண்டாம் வயசுக்குலாமே நாங்கள் சேர்த்தாச்சு எல்கேஜி யூகேஜி. ரொம்ப காம் டைப்பு. பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்ததுனால கொண்டு போய் கொண்டு போய் விட்டு தான் வருவோம். அப்போ சின்னதுலேயே நாங்கள் படிப்புலேயும் நல்லா டேலண்ட்டு, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. இப்போ எல்லா விஷயத்துலேயும் டாப் டக்காக தான் அவன் எப்பயுமே. அவன் படித்தது எல்லாமே வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இந்த கோவிட்டில் படித்தோம், அதுக்கப்புறம் எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி தான். இதை நம்ம ஃப்ரீயாக குட்டி பாருங்கள். காலையில் அப்போ மூணு குழந்தைங்களுமே வச்சுட்டு நான் தனியாக தான் இருந்ததுனால வந்து விளையாடுறது யாருமே கிடையாது. அவங்க அப்பா காலையில் 8 மணிக்கெலாம் கடை திறந்தாக்கணும், நான் சமையல் பண்ணி ரெடி பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பேன். அதுக்குள்ளே அவங்க அப்பா குழந்தைங்க வச்சு விளையாடிட்டுருப்பார். கடைக்கு வர அந்த பாத்திரம் வர பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி கயிறு கட்டி குழந்தைங்க உட்கார வச்சு அப்படியே சுற்றி சுற்றி பெரிய வர. இப்போ இருக்குல்ல வராண்டா ஃபுல்லாக பொருள்லாம் அப்போ ஃப்ரீயாக இருந்தது. அப்புறம் நம்ம நித்தீஷ்கே வந்து உட்கார வச்சு பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. இதெல்லாம் இப்போ நினச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது எனக்கு. உங்களுக்கும் அது பார்த்தா ஒரு எப்படி இருக்குன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நித்தியஸ்ரீ ரொம்ப சேட்டைக்காரி, இப்போ அப்படியே குறுந்து தனம் பண்ணாமல் இருக்காள், அப்போல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அவள் விளையாட்டு பொருளே நித்யஸ் பிரியா தான் அந்த மாதிரி பண்ணுவாள், அவள்கிட்ட ரொம்ப பண்ணுவாள். இன்றைக்கி ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க, ஆனாலும் இன்றைக்கும் அவங்க பிரியாட்ட ரொம்ப பண்ணுறது நம்ம நித்யா தான் பிடிக்கும். தங்கச்சின்னா பிடிக்கும், இருந்தாலும் அவளுக்கு வந்து அவளை தான் கொஞ்சம்னு எதிர்பார்ப்பா, தங்கச்சி கொஞ்சப்படாது. எல்லா வீடியோவும் கலெக்ட் பண்ணி நாங்கள் சீரியல் போட்டு வச்சோமா, அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுக்க முடியல என்னால். அப்போல்லாம் வந்து கேசட் தானே, அந்த கேசட்லாம் தேஞ்சி வீணாக போயிடுச்சு. அப்புறம் அந்த இது பிளேயரே கிடையாது. அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து சீரியல் போட்டு வச்சு இப்போ பார்க்குறது. இது வந்து இந்த தர்பூசின் படத்தை வச்சுட்டு ரெண்டு பேரும் பண்ணுற அந்த சேட்டை இருக்கு பாருங்கள், சொல்லவே முடியாது. பார்த்து பாருங்களேன் நீங்களே என்னெல்லாம் பண்ணுறா நம்ம நித்யஸ்ரீன்னு. அவளை சாப்பிட விடாமல் பிடிச்சி பிடிச்சி தள்ளிக்கிட்டு இவாழ்ந்து வந்துட்டு, ஐயோ ஆனாலும் இவளுக்கு இப்போ கூட பாருங்கள் பிரியாவுக்கு இந்த தர்பூசணி பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். அப்பா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க, இப்போயும் கெஞ்சுவா, அவங்க சளி இருமல் இருந்தாலுமே வாங்கிட்டு வாங்கப்பா வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்பா. அவளுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, ஆனாலும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. அந்த சின்ன குழந்தையிலே ப்ரூவ் பண்ண மாதிரி பாருங்கள், அவள் அவ்வளோதான் விரட்டி அடித்தாலுமே இவங்க போய் போயிட்டு மறுபடியும் சாப்பிடணும்னு அவள்கிட்ட ரொம்ப கிழிப்பா. சேட்டை பண்ணுறதை நம்ம நித்தியஸ்ரீ அடிச்சுக்கவே முடியாது, அவள் அவ்வளோ சேட்டைக்காரி. இந்த ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு குழந்தை அப்படி இருக்குன்னு சொல்லி பயந்துட்டாதீங்க. அந்த பெரிய குழந்தையோ அடுத்த ஒரு குழந்தையோ வந்து நார்மலாக இருந்தாங்கன்னா குழந்தைங்க கூட விளையாட விடுங்க. எல்லாருமே நினைப்பீங்க இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நித்யஸ்ரீயை. நானும் அதை அப்படி தான் நினச்சேன், கடவுள் ஏதோ ஒரு சிறப்பை கொடுத்துருக்காரு அவளுக்குன்னு. ரொம்ப 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 சேட்டை பண்ணி குறும்புத்தனம் பண்ணி தான் அவளும் வளர்ந்து வந்தா. ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே அதை என்கரேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து சகிச்சுக்கணும், அவங்கள வந்து திட்டவோ அடிக்கவே கூடாது. அந்த மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் குழந்தைங்கள வந்து நல்ல ஒரு வழியில் கொண்டு வர முடியும்.
என்னுடைய அனுபவத்தில் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குழந்தைய அடித்து திருத்துறதை விட அன்றால் திருத்துறது தான் பெஸ்ட்டு. நம்ம நித்யஸ்ரீ பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை திறந்து விட்டு தண்ணியிலே தான் விளையாடுவா எப்பயுமே. இதுதான் அக்கா பசங்க, இப்போ எல்லாம் பெரிய ஆள் ஆயிடுச்சு. அது ரெண்டும் ட்வின்ஸு, இப்போ பெரியவ, அவளோட ஒரு வயசு சின்னவன் கார்த்தி, என்னோட பையன் அது. நான் சரி அழகாக அந்த பசங்கள்லாம் வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணி நான் அதை ரசிப்பேன். அது மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணி விட்டேன். அது வந்து அவங்க வந்து விரும்பவே இல்லை. விரும்பலைன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக எடுத்துக்க மாட்டாங்க. அது இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. நான் அழகாக பாட்டு சொல்லி டான்ஸ் ஆட சொன்னேன், அது யாருமே ஆடலை. மூணு நின்றுட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அவங்க ஆட வைக்கவே முடியல. அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டாச்சு. நம்ம நித்யா பிரியா கீழே விளையாடிட்டு இருக்காங்க வராண்டாவில் தான். எப்பயுமே எனக்கு ஆடல் பாடல் குழந்தைங்க எப்படி என்னோடய உலகமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில். எனக்குன்னு பிரச்சனைகளே வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது வருஷம் இத்தனை வருஷம் வரைக்கும் எனக்குன்னு உள்ள எந்த கஷ்டத்தையும் நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.